Hi students, in this talk about a topic, Newton's second law of motion. So first we will read the law. Force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body. Okay, so what is the meaning of this? One object we have a force, okay, one object we force a force, and the object we have a linear momentum of changes. Okay. So, அந்த changes வந்து நம்ம கொடுத்திருக்கிற force-க்கு directly proportional-ஆ இருக்கும். இதுதான் இதனுடைய meaning. ஓகேவா? ஒரு object-க்கு நம்ம force கொடுக்கிறோம். அந்த force apply பண்ணனால அந்த object-உடைய linear momentum-ல changes நடக்குது particular time-ல. So, அந்த changes எதுக்கு directly proportional-ஆ இருக்கும்? Force-க்கு. So, force நீ எவ்வளவு கொடுக்கறியோ அவ்வளவு changes அங்க நடக்கும். நீ கொஞ்சமா force கொடுத்தேனா அந்த changes வந்து உனக்கு கம்மியா இருக்கும். Okay? இதை நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இதுதான் அதோட மீனிங். இதை நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் சி வாட் இஸ் லீனியர் மொமெண்டம். சரியா, இந்த லால ஃபர்ஸ்ட் ஒன்று ஈஸியாக புரியறதுக்கு லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் என்ன பார்த்தோம், எஃப் இஸ் சாரி பி இஸ் ஈக்குவல் டு எம் வின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அது எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ எனக்கு மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி வெலாசிட்டிக்கும் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம அதே இது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாமா, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு எங்கே உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அம்மா வந்து சொல்கிறாங்க ஒன்று ஒரு 10 kg பாக்ஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அம்மா வந்து அதை கொஞ்சம் மூவ் பண்ணி வைப்பான்றாங்க. நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாக்ஸை மூவ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அடுத்து உனக்கு அடுத்த ஒரு கொடுக்குறாங்க, ஒரு 30 kg உள்ள பாக்ஸை வந்து மூவ் பண்ணி வையின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்ளை பண்ண அதே ஃபோர்ஸ் ஒன்னால் கொடுத்து இந்த பாக்ஸை தள்ளிட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. யூ ஹாவ் டு அப்ளை சம் மோர் ஃபோர்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு மாஸ் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஓகே, அண்ட் வெலாசிட்டிக்கு என்ன பார்க்கலாம்? வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது இல்லாமல் வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து ஃபுட்பால் அல்லது ஹாக்கி அந்த மாதிரி கேம் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நீ வந்து பாலை பாஸ் பண்ணணும், சரியா? ஸோ பக்கத்துலேயே உனக்கு ஒன்று உன்னுடைய டீமில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு நீ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாலை வந்து நீ ஒரு ஹெவி ஃபோர்ஸில் அவனுக்கு கொடுப்பியா, இல்லை அவனுக்கு ரீச் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் ஃபோர்ஸில் அவனுக்கு அந்த பாலை கொடுப்போமா? ஸோ அவனுக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு கம்மியான ஒரு ஃபோர்ஸில் தான் அந்த பாலை கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த பால் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் அவனை நோக்கி அவன் இருக்கிற டைரெக்ஷனில் உனக்கு போகும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபோர்ஸை தான் நீ கொடுத்துருப்பேன். ஓகே, இன்கேஸ் உன்னை சுற்றி ஆப்பனண்ட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க, கரெக்டாக கோல் போஸ்ட் கிட்ட ஒருத்தர் ஃப்ரீயாக நிற்கிறான் அவன் டீம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து அந்த பாலை உனக்கு நீ அங்கே தூரமாக பாஸ் பண்ணணும். அப்போ நீ அதே ஃபோர்ஸ் அங்கே கொடுப்பியா? கிடையாது. என்ன பண்ணுவ, உனக்கு ஸ்பீட் நீ நிறைய கொடுத்தாகணும். அப்போ நீ என்ன பண்ணுவ, ஃபோர்ஸையும் அதிகமாக கொடுப்பேன். ஓகே, ஸோ நீ அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அவன் இருக்கிற டைரெக்ஷன் நோக்கி நீ ஒரு ஹை ஸ்பீடில் அந்த பாலை மூவ் பண்ணுவேன். ஓகே, ஸோ எனக்கு வெலாசிட்டி அதிகமாக வேணும்னா என்னது அதிகமாக கொடுக்கணும்? ஃபோர்ஸை அதிகமாக கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன பார்த்தோம், லீனியர் மொமெண்டம் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே நம்ம லீனியர் மொமெண்டம்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ தரவோ தெரியுது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ன்றாங்க. ஸோ இந்த லீனியர் மொமெண்டமில் நடக்கிற சேஞ்ச். ஸோ அப்படின்னா என்னது, நம்ம அந்த கேமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபுட்பால் பிளேயர் வந்து அந்த பாலை கிக் பண்ணுறான். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அனதர் பர்சன் வந்து என்ன பண்ணுறான், அதை திரும்ப கிக் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த வெலாசிட்டி என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. ஓகே, ஸோ அந்த பால்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அண்ட் வெலாசிட்டி என்ன ஆகிட்டு இருக்கு, உனக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் சம் சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா மாஸ் அண்ட் வெலாசிட்டி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த கேமில் வந்து பாலுக்கு ஒரு மாஸ் இருக்கு, அந்த வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கு, ஒவ்வொரு பர்சன் கிட்டேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஐ கேன் சே சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இந்த அர்த்தம் புரியுதா, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்னா என்ன, ஒரு பர்டிகுலர் டைம்க்கு நடக்கிற சேஞ்சஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது, நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ உனக்கு வேர்ட் பை வேர்ட் மீனிங் புரியுதா? ஸோ நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அந்த நீ கொடுக்குற ஃபோர்ஸ் தகுந்த மாதிரி தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நீ கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எனக்கு சேஞ்சஸ் நடக்கும். நீ அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா லீனியர் மொமெண்டமில் உள்ள சேஞ்ச் எனக்கு அதிகமாக இருக்கும். நீ ஃபோர்ஸை டிக்ரீஸ் பண்ணேன்னா லீனியர் மொமெண்டமில் உள்ள சேஞ்ச் எனக்கு டிக்ரீஸாக இருக்கும். ஓகேவா?
So, linear momentum changes in the direction. நீ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்றியோ அப்ளை பண்றியோ அதே டைரக்ஷன்ல தான் உனக்கு லீனியர் மொமெண்டமுடைய டைரக்ஷன் இருக்கும், சேஞ்சஸ்னுடைய டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? நவ் இதை வந்து நம்ம ஒரு டெரிவேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், லீனியர் மொமெண்டம் தான் நான் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் உனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருக்கோம் சரியா பேசிக்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம அதை வச்சே டெரிவேஷன்ஸ் எழுதிடலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு So consider one mass, so our object, so that mass is m. Okay, so it is having some initial velocity. One velocity, and the boy on the kick pan irukka, so one velocity la enakku pogudhu. Thirumba innoru boy kick panumbodhu enakku vera velocity la change agudhu. Okay, so and the idinudaiya velocity first nam eduthukalam. So initial velocity eppadi edukkom, u seriya. So or na or force apply pandrom. So the force apply pannum after some time intervals, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஸோ ஐ கேன் சே சம் டைம் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் எனக்கு எந்த சேஞ்ச் இருக்காது இல்லையா. ஸோ இப்போ கிக் பண்ணவும் உனக்கு பால் வந்து வேறு ஷேப்பில் ஏதாவது அல்லது மாஸ் கம்மியாகி அந்த மாதிரி எதுவும் போய் சேருதான் கிடையாது, மாஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ மாஸ் சேம், ஆனால் என்னோட வெலாசிட்டி எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஐ கேன் டேக் தட் அஸ் தி அடுத்த வெலாசிட்டி, தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, இந்த இது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இதை வச்சு தான் நம்ம டெரிவேஷன்ஸ் எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், லீனியர் மொமெண்டம்னா என்ன அதை எழுதிடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் எது, ஸோ திஸ் இஸ் ஒன் லீனியர் மொமெண்டம் அண்ட் திஸ் இஸ் ஒன் லீனியர் மொமெண்டம். ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் இனிஷியல் லீனியர் மொமெண்டம் அண்ட் திஸ் இஸ் ஃபைனல் லீனியர் மொமெண்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதியாச்சு, லாவை எழுதிட்டோம். திரும்ப வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இதை வச்சே டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்டர்லேயே நம்ம வரலாம். ஸோ லீனியர் மொமெண்டம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஐ கேன் சே இனிஷியல் initial and the first initial linear momentum. Okay, so initial linear momentum nokku symbol enna, linear momentum symbol p illaya. So idu initial nala na vandha nerathla I in potukuren. So pi is equal to formula enna, p is equal to mv. So na indha nerathla enakku m velocity ku badhila enna eduthirukom, u. So I can write m u. Puriyudama? ஸோ அடுத்து இங்கே என்ன எழுதுறோம், ஃபைனல் லீனியர் மொமெண்டம் எழுத போகிறோம். ஸோ ஃபைனல் லீனியர் மொமெண்டம், ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் சிம்பிள் பி அண்ட் ஐம் இண்டிகேட்டிங் எஃப். ஏன் இது போடுறோன்னா எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக, எது ஃபைனல் எது இனிஷியல் அப்படின்னு. ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது, எம் வி. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு எம் வி, இங்கே எம்மை நம்ம எம்னு தான் எடுத்திருக்கோம், வெலாசிட்டி இங்கே வீனே எடுத்திருக்கோம். ஸோ நான் எம் வீன் எழுதிட்டேன். ஓகே, ஸோ நம்ம லீனியர் மொமெண்டத்தை இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன என்ன சொன்னேன், சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறேன், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஐ ஹேவ் டு ரைட் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஸோ சேஞ்ச்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மிஸ் ரெண்டே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபைனலையும் இனிஷியலையும் நான் வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஒரு சிம்பிள் ஒன்று கொடுப்போமா, ஸோ தட் இஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க, திஸ் இஸ் டெல்டா. ஓகே, டெல்டா பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்பேன், இது ஃபைனல் இது இனிஷியல். ஸோ எம் வி மைனஸ் எம் யு. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நான் எப்படி எழுதலாம்னா, சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பை டைம் டேக்கன், எவ்வளோ டைமுக்கு. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நான் எப்படி எழுதலாம், சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் ஆக்டிவ் ஆன் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீ இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதுறேன்னு பாரு, force is directly proportional to the rate of change of linear momentum, change in linear momentum. Okay, okay, so idana epdi eludalam, force is directly proportional to change in linear momentum. So miss vandu short ah ellam pora neenga andha maari eludhiradinga. Okay va, so change in linear momentum
by tan. So this is the substitute easier. Now we have change in linear momentum. So that is substitute. So force is directly proportional to change in linear momentum. Change in linear momentum is here. Okay. So mv minus mu by time. So by time, values just t seconds. So on the t derivation. Okay. So now, you have m common. So on the common arc, m on the value. So f is directly proportional to m. So randomly erkar naala, na onda adha common value eduthukuren. V minus u by t. Okay. So enakku idu directly proportional ave irukku. So idu enakku equal ah maathra da na vandu this is equal to this andha maari enala solla mudiyum. So na enna panikiren enakku enakku equal ah maathrungana na equal ah maathiten. Okay. Purina. So na nenachana or equation easy ah okay na symbol nu easy ah maathikka mudiyuma maathikka mudiyada appo enakku andha idu change aga kodanga irukaga na enna pandren. Inga or constant apply pandren, that is nothing but k. நீ எப்போ ஒரு directly proportional symbol equal ஆ மாத்துறியோ கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நீ போடுவேன் இத ஞாபகம் வச்சுக்கோ சரியா சோ just like that நம்ம மாத்திக்கலாம் மாத்த முடியாது ஓகே சோ you have to apply some constant value so here the constant is k and its value is 1 in all system of units இந்த k னுடைய வேல்யூ என்னன்னு எடுக்கறாங்க 1 அப்படினு எடுக்கறாங்க ஓகே சோ f is equal to if I substitute 1 in k I can write m v minus u by t. One potan one da, potan one da, le, so that we have to touch. So that we have to indicate pannu na avasiyam illa. So m v minus u by t. Okay. So idu pare, f is equal to m v minus u by t. Missing illa da. So v minus u by t, idha mega patrukom. Change in velocity illaya. So idu unakku enna idu? Acceleration illa enna pathinga? Change in velocity per unit time. Change in velocity per unit time. Then I will write acceleration. So I am writing as f is equal to ma. Acceleration formula v minus u by t. So I will substitute a substitute. So f is equal to ma. சரி இதுதான் நீங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது f is equal to ma சோ அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் அண்ட் அதனுடைய வெலாசிட்டி चेंजेस எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா I can easily measure the force so that's why I can call this law as law of forces இந்த லாவை நான் என்னன்னு சொல்லலாம் law of force ஓகே ஓகே So, if we explain this, now, the value of f is 0. That means, there is no force. If force act, so, we can act. So, if we 0, we can equal to, if 0 is equal to 0, we can say. Okay? So, if we 0, we can say, mass is 0. So, mass is a value. And acceleration is 0 mathalama. So every 0 mathra enakku andha edathula velocity changes illa. So changes illa engalum enna solluven 0 nu sollidalama. So ipo 5 kg irukku nu vechukko. So changes enakku edhu illa. I am writing as 0. So 5 into 0 0. So enakku force is equal aagud. So force enakku illa appadina idu enna mean pannudhu appadina force illa na 0 na உனக்கு change in velocityலையும் உனக்கு velocityல எந்த change நடக்கலன்னு அர்த்தம் so that is acceleration is also zero புரியுதா velocity வந்து ஒண்ணே அவங்க velocityன்னு சொல்றதனால என்னது அது movementல இருக்கு so அது movementல யூனிஃபார்மா போயிட்டு இருக்கு நீ எந்த force எனக்கு தேவை கிடையாது இதுதான் உனக்கு இதுக்கு அடுத்து கொடுத்திருக்கிற paragraphல first okay so அதனுடைய இது understand பண்றது இப்படி தான் நீ understand பண்ணணும் okay انا force இல்ல zero வா இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க என்ன அர்த்தம் வெலாசிட்டியில சேஞ்சஸ் இல்ல அது ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே சோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நீ ஃபோர்ஸ் கொடுக்கணும்னே அவசியம் கிடையாது அது வாட்டில் அது அது யூனிஃபார்ம்ல போய்கிட்டே இருக்கும்
எனக்கு அந்த வெலாசிட்டியை கொஞ்சம் ரைஸ் பண்ணணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணணும்னா மட்டும்தான் யாருடைய ஹெல்ப் எனக்கு தேவை, இவங்களுடைய ஹெல்ப் தேவை, இல்லைன்னா எனக்கு ஃபோர்ஸ் தேவையே கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து இதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். ஸோ இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி எனக்கு இல்லை. ஓகே, ஸோ வெலாசிட்டி ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, சப்போஸ் இது எனக்கு ஜீரோ இல்லை, ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்களேன். ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு, அப்போனா என்னது, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னா இதை நீ ஜீரோன்னு போட்டுற முடியுமா? இதை நீ ஜீரோ போட்டேன்னா என்ன ஆயிரும், ஃபைவ் இன்டூ ஜீரோ ஜீரோ ஆயிரும். அப்போ எனக்கு இங்கே ஜீரோல வரணும். ஸோ அப்போ இங்கே வேல்யூ இருக்குன்னா கண்டிப்பாக இது ஜீரோ கிடையாது, இங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். புரியுதா மேம் என்ன சொல்கிறேன்னு? ஸோ அந்த வேல்யூ இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு சேஞ்ச் டெஃபினட்டாக அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, உனக்கு ஜீரோ ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னாலே இங்கே வெலாசிட்டியில் ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெலாசிட்டியில் சேஞ்சஸ் நடக்குதுன்னா என்ன சொல்வேன், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஸோ நீ கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். இதை தான் இங்கே நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஃபோர்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். புரியுதாமா? ஸோ இப்போ உனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்ச் வந்து அதனுடைய வேல்யூஸில் இருக்கலாம், டைரக்ஷனில் இருக்கலாம், அல்லது ரெண்டுலேயுமே இருக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் உனக்கு அந்த இந்த இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீ ரீட் பண்ணேன்னா ஈஸியாக நீ புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு யூனிஃபார்மாக போகிற ஒரு ஆப்ஜெக்டில், யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகிற ஆப்ஜெக்ட்க்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஓகே, ஏன்னா ஃபோர்ஸ் இல்லைனாலே என்ன அர்த்தம், உனக்கு அங்கே வந்து வெலாசிட்டி சேஞ்ச் இல்லை, நேராக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, உனக்கு ஜீரோ இல்லை, ஒரு வேல்யூஸ் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது. தட் மீன்ஸ் தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. ஓகே, அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஐ கேன் சே சம் சேஞ்ச் இன் தி லீனியர் மொமெண்டம். ஸோ நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அதை பொறுத்து தான் இந்த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நடக்குது. புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.